பிஜே டிவியின் நியூஸ் ரவுண்டப். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பிணையில் விடுதலை. கஜேந்திரகுமாரின் நிலைமை அனைத்து எம்பிக்களுக்கும் ஏற்படும், எச்சரிக்கின்றார் சாணக்கியன். கர்ஷடி சில்வாவுக்கு புதிய பதவியை வழங்கினார் ஜனாதிபதி. பலாலியில் இறங்கியது 100வது இந்திய விமானம். கேக் வெட்டி கொண்டாட்டம். பிரதான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட அவர் மாலை கிளிநொச்சி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். இந்நிலையில் கஜேந்திரகுமார் எம்பியை 5 லட்சம் ரூபாய் சரீரப் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது. அண்மையில் மருதங்கணியில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என போலீஸ் தரப்பு குறிப்பிட்டது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு நடந்த விடயம் நாளை அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஏற்படலாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இன்று சபையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த செயற்பாடு மிகவும் தவறான ஒன்றாகும். ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நேர்ந்த ஒரு இடையூறான செயற்பாடாகவே இது கருதப்படுகின்றது. நாடாளுமன்றக்கு வருகை தந்து உரையாற்றிவிட்டு நீதிமன்றில் முன்னிலையாவதாக அவர் கூறிய நிலையிலேயே இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த காலங்களில் கொலை குற்றத்துக்காக நீதிமன்றில் தண்டனை பெற்ற பிரேமலால் ஜெயசேகர நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். ஜோசப் பரராயசிங்கத்தின் கொலை குற்றத்துக்காக தண்டனை அனுபவித்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு சிறையில் இருக்கும் போது கூட வருகை தந்திருந்தார். இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தருவதற்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியை நீதிமன்றம் விசாரிக்கட்டும். எனினும் கட்சி பேதம் பாராமல் அவரது சிறப்புரிமை மீறப்பட்டமைக்கு எதிராக நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போலீசாரை பார்த்து அடையாளத்தை உறுதிப்படுத்துமாறு கூறுவது நியாயமான ஒன்றாகும். ஏனெனில் அவரது தந்தையார் 2 போலீசாரினால் தான் கொழும்பில் வைத்து துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். எனவே தன்னை பின்தொடர்ந்து போலீசார் வருவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு சந்தேகம் எழுவதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அத்தோடு இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து உரையாற்றிவிட்டு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு சபாநாயகர் அறிவித்திருக்க வேண்டும். எதிர்கட்சித் தலைவர் இன்று இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்தார். ஆனால் ஏனைய உறுப்பினர்களும் இதற்கெதிராக குரல் கொடுத்திருக்க வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனக்காக பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரை கூட பயன்படுத்தாத ஒருவர். இவருக்கு இன்று இடம்பெற்ற நிலைமை நாளை இங்குள்ள ஏனையவர்களுக்கும் இடம்பெறக்கூடும். இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு நேர்ந்த நிலைமையை பார்த்தால் நாட்டுக்கு எவ்வாறு முதலீட்டாளர்கள் வருவார்கள் என சாணக்கியன் அங்கு மேலும் தெரிவித்தார். எங்களுடைய இளைஞர்களை போலீஸ் பின்தொடர்ந்து சில சில அச்சுறுத்தல் செய்தது வளமையான விடயம். அந்த வகையிலே தான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரும் அன்று அந்த நடந்த சம்பவத்தை பற்றி, நீங்கள் யார், உங்களுடைய அடையாள அட்டை காட்டுங்கள் என்று கேட்டிருந்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஆனரபிள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பீங் ஸ்கெப்டிக்கல் அபவுட் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோயிங் ஹிம் ஆர் ஸ்பீக்கிங் டு ஹிம் இஸ் வி ஷுட் ஆல் அக்செப்ட் தட் ஹி ஷுட் பி ஸ்கேர்ட் பை தி போலீஸ் கான்ஸ்டபிள் காஸ் பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் வாஸ் ஷாட் டெட் இன் கொலம்போ. So as parliamentarians, I am ashamed that I think the opposition leader somewhat raised something this morning, but the other members of this house have been quiet. Remember that this situation will come to you as well the minute that you have opposing views to the government. மருதங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த தமிழ் தேசிய முன்னணியின் வடமராட்சி கிழக்கு மகளிர் அணி தலைவி சத்குணதேவி மற்றும் கட்சி உறுப்பினர் உதயசிவம் ஆகியோருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த இருவர் தொடர்பான வழக்கு கிளிநொச்சி நீதிமன்றில் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது விசாரணைக்குட்படுத்திய நீதவான் குறித்த 2 சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்கியுள்ளார். இதன் அடிப்படையில் இருவரும் தலா 5 லட்சம் பெறுமதியான 2 ஆட்பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக சட்டத்தரணி சுகாஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைய இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பதவி தொடர்பில் பாராளுமன்றில் நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் இந்தியா இடையே சேவையில் ஈடுபடும் அலையன்ஸ் ஏர் விமானம் சென்னை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே 100வது தடவையாக சேவையில் ஈடுபட்டுள்ளது. இதன் மூலம் 10,500க்கும் மேற்பட்ட பயணிகள் பயனடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை மற்றும் யாழ்ப்பாணம் இடையேயான அலையன்ஸ் ஏர் மூலம் இயக்கப்படும் 100வது விமான சேவை இன்று முன்னெடுக்கப்பட்டது. கொரோனா தொற்று நோய் இடர்காலத்தில் இடைநிறுத்ததுக்கு பிறகு விமான சேவை 12/12/2022 அன்று மீண்டும் தொடங்கியது. இந்த வழித்தடத்திற்கு இடையேயான இருவழி பயணிகள் போக்குவரத்து டிசம்பர் 12 இன்று செவ்வாய்க்கிழமை வரை மொத்தம் 10,500க்கும் அதிகமாக உள்ளது. இந்திய தூதரகத்தின் அறிக்கையில் இச்செயற்பாடானது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான மக்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என கூறியுள்ளதோடு அதிகரித்த இணைப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிப்பது மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளின் வருகையை தூண்டி இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு உதவும் என்றுள்ளது. மேலும் வாரத்தின் 4 தடவை இடம்பெற்று வரும் சேவையை 7 தடவையாக அதிகரிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து நிறைந்த வீதியில் சாகசம் காட்டிய இளைஞனை மல்லாகம் நீதவான் நீதிமன்று விளக்கு மறியல் வைக்க உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மேனிப்பாய் பகுதியில் நேற்று முன்தினம் சன நடமாட்டம் அதிகமான நேரத்தில் போக்குவரத்து நெரிசல்கள் காணப்பட்ட நிலையில் வீதியில் வேகமாக வாகனத்தினை செலுத்தி சாகசம் காட்டியதுடன் வீதியில் போத்தல் ஒன்றையும் உடைத்துள்ளார். இது தொடர்பில் மேனிப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சாகசத்தில் ஈடுபட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான இளைஞனை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மல்லாக நீதவான் நீதிமன்றம் உட்படுத்திய வேளை இளைஞனை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வயலில் கட்டப்பட்டிருந்த மாட்டை அவிழ்க்கச் சென்ற வயோதிப பெண்ணின் கழுத்தில் சுருக்கிட்டு அவரது தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் துன்னாலை பகுதியில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வயலில் கட்டப்பட்டிருந்த மாட்டை அவிழ்க்கச் சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற கொள்ளையன் வயலுக்கு அருகில் வயோதிப பெண்ணின் கழுத்தில் சுருக்கு கயிறை மாட்டி இழுத்துள்ளார். அதனால் வயோதிப பெண் மயக்கமுற்றமுடன் அவரது நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளான். மயக்கம் தெளிந்து வயோதிப பெண் எழுந்தபோதே தனது நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விடயம் தெரிய வந்துள்ளது. அதனை அடுத்து அது தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். கிளிநொச்சி செல்வா நகர் புதுக்குளம் பகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த குளத்தில் சடலம் காணப்படுவது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் சிறு குற்ற பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய வெள்ளைக்கண்ணு குணசேகரம் என்னும் 6 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெடுந்தவில் இடம்பெற்ற 6 பேரின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சந்தேக நபரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் கஜநீதிபாலன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கு அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த April 22 அதிகாலை நெடுந்தீவில் 5 பேர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டிருந்தனர். உயிரிழந்தவர்களில் 4 பெண்களும் 2 ஆண்களும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வதும் இறுதியுமான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று இலங்கை அணி தொடரை 2-1 என கைப்பற்றியுள்ளது. ஹம்பாந்தோட்டையில் இன்று நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்பெடுத்து ஆடியது. இலங்கை அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அந்த அணி 22.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 116 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து 117 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 16 ஓவர்களில் 1 விக்கெட்டை மாத்திரம் இழந்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இலங்கை அணி 2-1 என்ற அடிப்படையில் கைப்பற்றியுள்ளது.